ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினியாரி Creatives, நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் ஆரி WORK கோர்ஸில் நம்ம இன்றைக்கி ஃபோர்த்து கிளாஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபோர்த்து classல எண்டு நாட் எப்படி போடுறது அதாவது ஒரு டூ டைப்ஸாக end நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் subscribe பண்ணலைன்னா சேனலை e subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் icon ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஸோ நீங்கள் எந்த ஒரு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிற லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் ஸோ இப்போ நம்ம டியூலிப் பிராண்டட் நீடல் தான் எடுத்துருக்குறேன் தென் கோல்டு சரி எடுத்து நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு வந்து எண்டு நாட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய நீடல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் நான் எப்போவுமே ஃபோர்டீன் சைஸ் நீதல் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நூல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் போட்டு ஃப்ரேம்க்கு கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க த்ரெட் வந்து ஒன்றுக்கு கூட ஒன்று சிக்காத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஃப்ளூவெண்ட்டாக வரணும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ரேம்க்கு கீழே அல்லது உங்களோட மடியில் தூக்கி வச்சுக்கலாம் தென் எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ நாட் போட்டுட்டு உங்களோடய ஃபிங்கர்ஸில் வந்து ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க சுற்றி வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இதோட டீப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது நம்மளோட பேசிக் கிளாஸில் நான் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் எதுவுமே அறிவோக்கில் தெரியாதவங்க பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து எண்டு நாட்டு மட்டும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பேசிக் செயின்ஸ்ட்டு செப்பவும் போல் நீங்கள் போட்டுக்கோங்க த்ரெட்டை கீழ்ப்பகுதியிலருந்து எடுத்துக்கோங்க நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட த்ரெட்டை கீழ்ப்பகுதியில் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நீடில் அப்படியே கரெக்டாக ஒரு ட்ரில்ட்டு பண்ணிக்கோங்க உங்களோட டிசைனோட டைரக்ஷன் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் உங்களோட அந்த நீடில் இருக்கக்கூடிய அந்த டியூலிப் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து மேலே இழுக்கும்போது அதாவது அந்த இருந்து மேலே இழுக்கும்போது அந்த கிளாத்து நம்மளோட த்ரெட்டு தென் நீடுல் அந்த மூணும் மீட் பண்ணும்ல அந்த மீட்டிங் பாயிண்டில் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீடில் வந்து ஒரு சின்ன டேர்ன் பண்ணிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை அப்படியே மேலே புல் பண்ணுங்கள் புல் பண்ணிவிட்டு அக்கே நீங்கள் வந்து உங்களோட நீடில் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம் இவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கு அந்த நீடில் வந்து நம்ம திருப்புறோம்ல அந்த மீட்டிங் பாயிண்ட் அதை த்ரெட்டு கிளாத்து தென் நீடுல் மூணுமே மீட் ஆகக்கூடிய பாயிண்டில் நீடலில் திருப்புறோம் அந்த ஒரு விஷயந்தான் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது தென் இப்போ வந்து ஆரி ஒர்க் இப்போ தான் நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு ஆரி ஒர்க் நாட் போட தெரியலை பேசிக் செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணி கொடுத்துட்டு அதாவது நீங்கள் இழு மேலே இழுக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நார்மலாக யூஸ்வலாக நம்ம போடக்கூடிய ஒரு சின்ன நாட் மட்டும் போட்டால் போதும் இது வந்து உங்களுக்கு வந்து பேஸிக்காக இப்போ தான் நீங்கள் செயின் ஸ்டிச் பழகிறீங்க அப்படின்னா இந்த நாட் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம நாட் போடலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க என்ன ஆயிரும்னா பிடிச்சி இழுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கலன்றுரும் ஸோ அதனால நீங்கள் பேஸிக்காக பழகிறீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் சாரி நாட் போட்டுக்கலாம் பட் ஆனால் இது வந்து ஆரி ஒர்க் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பிளவுஸுக்கெல்லாம் இந்த நாட் போடவே கூடாது ஸோ இது வந்து சிம்பிளாக ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக நான் சொல்லக்கூடிய நாட் தான் இது ஓகே நீ அடுத்த நாட் பார்க்கலாம் ஸோ அதுக்கும் இதே மாதிரி செயின் ஸ்டிச் போடுறோம் ஸோ இப்போ நான் இனி சொல்லக்கூடிய நாட் தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் நீங்கள் வந்து பிளவுஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி பீட்ஸ் பண்ணுறீங்களா இல்லை செயின் ஸ்டோன் எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் நம்ம போடக்கூடிய நாட் தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் தான் இருக்கும் பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அதுக்கும் சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ பேசிக் செயின் ஸ்டிஷ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஆரி ஒர்க் பழகிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஒன் வீக் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேசிக் செயின் ஸ்டிஷ் மட்டும் திரும்ப 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 போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிஷ் பழகி ரொம்ப ஈஸியாக ரொம்ப அதாவது ஃப்ளூவெண்ட்டாக வருது அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளோட ஷேவிங் மிஷினில் இருக்கக்கூடிய அதாவது டெய்லரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய திரட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க அது உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி கோல்டு ஜாரி த்ரெட்டில் போடலாம் இந்த கோல்டு சரி த்ரெட்லையும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டுக்கு மூவ் ஆகுங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த மாதிரி கோல்டு சரி அல்லது சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால பேசிக்காக பழகுறவங்க ஃபஸ்ட்டு டெய்லரிங் மிஷினில் உள்ள த்ரெட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க செயின் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் எண்ணி நாட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா த்ரெட்டை இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம ஆர்டினரி அப்போ போல் செயின் ஸ்டிச்சுக்கு த்ரெட் எடுப்போம்ல ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க அந்த எண் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த த்ரெட்டை கொஞ்சம் பெரிய ரிங்காக இருக்கிற மாதிரி அதை த்ரெட்டை கொஞ்சம் நல்லாவே இழுத்துக்கோங்க இழுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு தென் அந்த த்ரெட் நம்ம எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோமோ அதுக்கு பக்கத்துல அகைன் நீடில் பஞ்ச் பண்றோம் பஞ்ச் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை அந்த ரிங்க்கு உள் பக்கமா தான் நம்ம வந்து த்ரெட்டை எடுக்கணும் ஸோ அது கொஞ்சம் முக்கியமா பாத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட் அந்த ரிங்கை வந்து அப்படியே பிடிச்சி இழுங்க அதாவது அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ரிங் வந்து ஸ்மால் ஆகிரும் ஸோ ஸ்மால் ஆகும்போது அந்த ஃபஸ்ட் ரிங்க்கு உள்ள நீடில் இந்த மாதிரி கொருங்க கொடுத்துட்டு அந்த நீடிலோட ஹெட் பார்த்தா நம்மளோட கிளாத்தோட சேர்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழ்பகுதியில் நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே இருக்கும்ல த்ரெட்டு அதை பிடிச்சி இழுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும் ஸோ இவ்வளவுதான் நாட் போடக்கூடிய மெத்தட் நான் இன்னும் திரும்பவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இந்த த்ரெட்டு மேலே நிக்கலாம் இதை வந்து கீழ்பக்கமா நம்ம பிடிச்சி எழுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பழகும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டாகவே போட்டு பழகுங்க ஓகே நீ அடுத்து திரும்பவும் நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்றது அகெய்ன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஷார்ட்டாக நாட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து எடுத்த உடனே போடுறது எப்படின்னு தெரியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக நீடில் டேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழகுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாக வந்துடும் நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் வியூர்ஸ்கும் தேங்க்யூ தென் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம அகைன் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த நாட் போடுறது எந்த அளவு உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஸ்டிச் போடணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ எந்த இடத்துல நீங்கள் நாட் போட நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி த்ரெட்டை கீழே பஞ்ச் பண்ணிக்கோங்க பஞ்ச் பண்ணிவிட்டு கீழேருந்து எடுக்கக்கூடிய த்ரெட்டை கொஞ்சம் பெரிய கொஞ்சம் லென்த்தாகவே நீங்கள் பிடிச்சி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு அந்த ஒரு ரிங்காக தானே நமக்கு இருக்குது இப்போ அந்த த்ரெட்டு அந்த ரிங்க்கு உள் பக்கமாகவே என்ன பண்ணிக்கோங்கன்னா அடுத்ததும் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணணும் பஞ்ச் ப அந்த த்ரெட்டு வந்து ரொட்டேட் ஆகக்கூடாது அதையும் பார்த்துக்க அதாவது இந்த த்ரெட்டு வந்து திருங்கி இருக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த ரவுண்டுக்கு உள் பக்கமாகவே அப்படியே நம்ம செகண்ட் ரிங் வந்து மேலே எடுக்கிறோம் ஸோ அந்த செகண்ட் ரிங்கை நீங்கள் மேலே இழுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிங் வந்து ஸ்மாலாக சைஸ் கம்மியாகிடும் இனி அந்த ஸ்மால் ரிங்க்கு உள் பக்கமாக நீட்டில் கொடுத்துட்டு கிளாத்தோட சேர்த்து ஒட்டி வச்சுட்டு நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா போதும் அவ்வளோதான் நம்ம பிடிச்சி போது நம்மளோட அந்த செகண்ட் ரிங் என்ன ஆகும்னா அப்படியே கீழ்பக்கமாக போயிரும் அந்த த்ரெட் வந்து கீழ்ப்பக்கமாக போயிடும் ஸோ நமக்கு லாக் விழுந்துரும் ஸோ இவ்வளோ தான் நாட் போடக்கூடிய டெக்னிக் இந்த மேலே நமக்கு எக்ஸசை அந்த த்ரெட் இருக்குல்ல அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃப்ரேம்க்கு கீழ்பக்கமாக இருந்து நம்மளோட நீடில் கோத்து எடுங்க எடுத்துட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி எழுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள போயிடும் அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு நாட் போடுறதே சொல்றேன் பாருங்க ஃபஸ்ட்டு நீங்க வந்து நம்ம என்ன ப்ரொசீஜரில் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்றோம் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா நாட் கரெக்டாக விழுந்துடும் அந்த ஃபஸ்ட் ரிங் நீங்க எடுக்கிறீங்களா அது வந்து அந்த த்ரெட் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா திரும்பி திரும்பி இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க தென் நம்ம எடுக்கக்கூடிய இந்த செகண்ட் ரிங் இருக்கலாம் ஸோ அந்த செகண்ட் ரிங்கை பிடிச்சி எழுக்கும்போது ஃபஸ்ட் ரிங் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சைஸ் ஸ்மால் ஆகும் ஸோ அந்த ஃபஸ்ட் ரிங்கோட சைஸ் எந்த அளவு நம்ம ஸ்மாலாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த த்ரெட்டு நம்ம லாஸ்ட்டாக எண்ட் பண்ணும்போது நாட் போட்டதுக்கப்புறமா வெளியே எக்ஸஸாக த்ரெட் இருக்கலாம் ஸோ அது வந்து இந்த ஃபஸ்ட் ரிங்கோட சைஸை பொறுத்து தான் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் ரொம்பவே சின்ன ரிங்காக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் அந்த மேலே இருக்கக்கூடிய த்ரெட்டு வரும் ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம கீழே பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து பிடிச்சலாம் இழுக்கணும்னு தேவையில்ல சைஸ் வந்து ஸ்மாலாக வரும் நீங்கள் வந்து கீழ உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எக்ஸாக வரக்கூடிய த்ரெட்டும் உள்பக்கமாக போயிடும் அது நம்மளோட ப்ராக்டிஸில் தான் வரக்கூடியது ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நாட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோராக இந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாட் போடுற மாதிரி வந்துடும் ஃபிங்கர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போடுற மாதிரியே வந்துடும் ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் ஆட்டோமேட்டிக்காவே பிடிச்சி நம்மளோட நாட்டு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டு கூட உள்பக்கமாக போயிடும் ஸோ அந்த அளவு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எப்போவுமே பழகுறவங்க கொஞ்சம் பெரிய சைஸாகவே செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க நீங்கள் நம்மளோட அரிக்கோசாக ஃபுல்லாக ஃபஸ்ட் இருந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளாஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து வீட்டில் ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி எஃபிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் முடியும் போது ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுக்குறோம் ஸோ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டேன் ஸோ பிடிச்சி இழுத்துட்டு அதுக்குள்ளே இருந்தே அடுத்த ரிங் எடுக்கிறேன் பாருங்கள் ஸோ அடுத்த ரிங் எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸ் வந்து கம்மி ஆகிரும் ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸ் கம்மி ஆகிட்டு தென் எந்த அளவுக்கு பொடியை நீங்கள் வந்து அந்த சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸசாயாக இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டும் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாட் ஈஸியாகவே வந்துடும் என்னோட இன்ஸ்டாகிராம் அணி எஃபி ஃபாலோ பண்ணுங்கள் ஜிபேயில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்